பெரிய பம்பளை மாத்திக்கிட்டடி. அதான் பணத்தை கொடுத்து தப்பிச்சுட்டோம் மேட்டே. அதை பாருங்க, பேர் வந்திருக்கு. பேரை ரசிக்கிறியா? அடியே, உங்க அம்மா வெளியில இருந்து வந்து பச்சை பணத்தை தேடி இருக்காங்க. நீ அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்ததை ராதா சொல்லிட்டா பத்திரக்காளி மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. நீ ஆச்சு உங்க அம்மா வாச்சு என்ன முடி. பணத்தை ரெடி பண்ண. அம்மா, அது வந்து ஒரு ஒரு நிர்பந்தத்தினால அது ஒரு ஆளுக்கு வந்து. அது எப்பேற்பட்ட பணம் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. பழைக்கிறது சந்தேகம்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. எனக்கு மாங்கல் எப்பிச்சு தர சொல்லி 7 மலையான வேண்டிக்கிட்டேன். உடனே உங்க அப்பாவுக்கு குணமாயிடுச்சு. பண்ணிலிருந்து வாரத்திலே ஒரு நாள் உபவாசம் இருந்து உண்டியில பணம் போட்டு வச்சேன். நான் சேர்த்து வச்ச காணிக்கைய கொண்டு போய் கடவுளுக்கு செலுத்திடலான்னு வந்தேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியடிப்பா. அம்மா, நான் செஞ்ச தப்புதாம்மா. அப்பா வந்ததும் 10,000க்கு 20,000 வாங்கிட்டு போய் ஆண்டவனுக்கு செலுத்தினாம்மா. கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் கொட்டாலும் 10 வருஷமா நான் வடம் இருந்து சேர்த்து வச்சேன் பாரு, அந்த பணத்துக்கு ஈடாகாதடி, ஈடே ஆகாது. அந்த பருவுக்கு இருக்கிற மதிப்பும் புனிதமும் எனக்கு தெரியாம போச்சும்மா. தெரிஞ்சிருந்தா கூட அதனை எடுத்து குறுக்க தாண்டி செஞ்சிருப்பேன். உனக்கு உங்க அம்மா மாங்கல்யத்தை விட, உங்க அப்பா உயிரை விட, அந்த ஆண்டவனுடைய கையை விட அல்ப புகழ்தான் பெருசா போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, நான் வேணும்னு இந்த காரியத்தை செய்யவே இல்லம்மா. இதுவரைக்கும் உங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தை வச்சு புகழ் வாங்கினேன். என்கிட்ட இருந்த விமரை எல்லாம் பறிச்சு புகழ் வாங்கினேன். இப்ப கடவுளுக்கு சேர வேண்டிய காணிக்கையை கொடுத்து புகழ் வாங்க துணிஞ்சிட்டேன். இனிமே கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்னே ஒன்று தாண்டி இருக்கு, அதுதான் என் உயிர். தாயை கொண்டுட்டு பரசுராமன் புகழ் அடைஞ்ச மாதிரி என்ன கொண்டுட்டு நீ ஏதாவது புகழ் அடைய முடியும்னா அதையும் செஞ்சிடு. உனக்கு புகழும் கிடைக்கும், எனக்கு சாவல நிம்மதியும் கிடைக்கும். இனிமே என் முகத்திலே முடிக்காரு. என்னடி இது கொடுமை? இங்க மனசுக்கு முடிவெடுத்ததுக்கு சரியான தண்டனை. நிர்மலா, நீ செய்யற தவறுகளை விட நீ விதிச்சுக்கிற தண்டனை தாண்டி ரொம்ப கொடூரமா இருக்கு. யாரு நீங்க? வணக்கம்மா, நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். உங்களை பத்தி பேப்பர்ல அடிக்கடி படிச்சிருக்கேன். நேர்ல பார்த்து பாராட்டிட்டு போகணும்னு ஒரு ஆசை. இந்த மாலையை வாங்கிக்கங்கம்மா. எனக்கு மாலையை வேண்டாம், மரியாதை வேண்டாம், யாரும் என்ன பாராட்டவும் வேண்டாம். இனிமே எந்த பத்திரிகையில என் பேர் வராது. தயவு செஞ்சு போயிடுங்க. வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன் போல் இருக்கு. நான் வரேன். மாலையா? மாலை நான் படுற அவஸ்தை யாருக்கு தெரியுது? அப்பா பாப்பா, இனிமே இந்த விவகாரமே வேண்டாம். நான் உன்னை விட்டாலோ நீ என்ன விட பாட்டிய? நீ கழுத்துல விழுந்துட்டா எவ்வளவு பெரிய மன கஷ்டம் இருந்தாலும் உடனே அது மறந்து போயிடுச்சு. உன்னோட சுகமே அலாதிதான்.